ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ சாச்சா. இது என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ அப்படின்றதுனால நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த நேம் வந்து உக்லி. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. நான் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை ஒரு கிணத்துல போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூட வந்து நம்ம தண்ணி போட்டு ஊற வைக்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு இது வந்து ஒரு 1 to 1.5 hours ஊறணும். பருப்பு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணியாச்சு பருப்பை. இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் இதை மாற்றிக்கிட்டு ஒரு ஓட்டு ஓட்ட போகிறேன். இப்போ போட்டு ஒரு அரை அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப குறக்குறமாக அரைக்கக்கூடாது. நான் அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்றதை காட்டுறேன். இப்போ நம்ம இன்க்ரீடியண்ட்லாம் பார்த்துடலாம். இப்போங்க கடலைப்பருப்பு குறக்குற இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பருப்பு இருந்தால் கூட பரவாயில்ல. அப்புறம் எண்ணெய், தேங்காய் துருவி வச்சுருக்கோம், சர்க்கரை, 2 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது முதல்ல எண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது நான்ஸ்டிக் கடாய் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும், இல்லைன்னா ஒட்டும். எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக சூடாகட்டும். இப்போது இந்த மாவை கொட்டி இப்போ நல்லா வதக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசனை, பருப்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். இதை கைவிடாமல் கலறிட்டே இருக்கணும். அப்படியே கொஞ்சம் நம்ம மொத்தமாக போட்டது பாருங்கள், இப்போ கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குது. இது இன்னும் நல்லா வெந்து எல்லோ கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப இது கடலைப்பருப்பில் செய்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதில் கடலைப்பருப்போட இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். முதல்ல கொஞ்சம் மொத்தையாக இருந்தது, இப்போ கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கு. இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இந்த கடலைப்பருப்புக்கு வந்து என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. வந்து எல்லாருமே சாப்பிடலாம். ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கும், நல்லாவே சாப்பிடலாம். இதில் வந்து நம்ம என்னென்ன போட போகிறோம், தேங்காய் போட போகிறோம். அதனால் நல்லது தான், கொலஸ்ட்ரால் வந்து கிடையாது இதில். ஸோ அதனால் இது தைரியமாக சாப்பிடலாம். இப்போது நம்ம இதை நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது லாஸ்ட்டு நெய் ஊற்றலாம். இந்த முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் அதோடு அப்படியே அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது முந்திரியோடு மிக்ஸ் பண்ணியாச்சு மொத்தத்தையும். இப்போது அதில் ஏலக்காய் போட்டுடலாம். ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிடலாம். இப்போது தேங்காய் திருவி வச்சுருக்கோம், தேங்காய் அந்த தேங்காவை போட்டுருங்க. இப்போது நம்ம இதை போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிடுது, நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வந்து சுகர் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடாது. சுகர் ஆட் பண்ணால் அது வந்து மெல்ட் ஆகி இது மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி அல்வா மாதிரி ஆகிடும். நமக்கு உதிரி உதிரியாக இதே மாதிரி இருக்கணும்னா இது வந்து ஆறின உடனே நம்ம சக்கரை போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் இதை ஆறின உடனே சக்கரை போடும்போது காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா கை வச்சு பார்த்தா சில்லுன்னு ஆறி இருக்குது. இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வெள்ளம்லாம் போடலாமான்னு கேட்க முடியாது. வெள்ளம்லாம் போட முடியாது, வெறும் சக்கரை மட்டும்தான் போட முடியும். ஸோ அதனால் சக்கரை போட்டுக்கோங்க. இது நாட்டு சக்கரை வேணால் போட்டுக்கோங்க. தூள் பண்ணி நல்லா தூள் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த சக்கரை போட்ட மாதிரியே தெரியாது. ஆனால் இப்போ தெரியலாம், கொஞ்ச நேரத்தில் தெரியாது. இப்போது நம்ம ஃபைனல் டச்சாக நெய் ஊற்ற போகிறோம். ஒரு ஸ்பூன் போதும். நம்ம முதலே கொஞ்சம் நடுவில் நெய் ஒரு வாட்டி நெய் ஊற்றணும். அதனால் இப்போ நெய் ஊற்றி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப நல்லது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கோம், நம்ம டிஷ் வந்து முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள்
ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.